வெல்கம் டு லலிதா ஃபைவ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் குக்கிங் வித்தின் 10 மினிட்ஸ். அதாவது 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக் என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து வரிசையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரெடிமேட் வடா. இதுக்கு தேவையான பொருள் 5 குழிக்கரண்டி இட்லி மாவு, 1 பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, 1 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு. இப்போ கிறிஸ்பி ரெடிமேட் வடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மாவில் எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுவோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகுதூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உபயோகப்படுத்துறது சுத்தமான கடலை எண்ணெய், வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மாவை வந்து குழிக்கரண்டியில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் வந்து ஊற்றுங்க. நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ பாருங்கள், அருமையாக மொறுமொறுன்னு வெந்துட்டுருக்கு. அடி பிடிக்காமல் நீங்கள் வேக வைக்கணும். ஃபைனல் இது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈவினிங் கிறிஸ்பி வடா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள், மொறு 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 மொறுன்னு. இது வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து இது தூண்டு சாஸ் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சாஸ் இல்லை தக்காளி சட்னி இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஈவன் சில்லி சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் இதை அப்படியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ see you in next video. சைனிங் ஆஃப் ஷங்கர். பை.